சென்னையில பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க. ஸ்பேஸ் பை டாட் இன் பிளாட் சர்ச் இப்ப சிம்பிள். பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க தென் மாநிலங்கள்ல கால் ஊன்றணுங்கிறத ரொம்ப நாளா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசு திட்டங்கள்ங்கிறது அது சாதகமான திட்டமா இருந்தாலும் பாதகமான திட்டமா இருந்தாலும் அது மாநில மக்களுக்கு வந்து இந்த மாநில தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்காது. இன்றைக்கு எப்படி பிஜேபி ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோ அதே ஸ்ட்ராட்டஜியை அன்றைக்கே வந்து ராஜீவ்காந்தி எடுத்தார். என்றைக்கு எல்லாரும் சேர்ந்தாங்களோ அதிலிருந்து சசிகலா பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் வந்து அதிமுகவும் யோசிக்கத்தான் செஞ்சாங்க. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிட்ட போய் சசிகலாவை பற்றி கேள்வி எழுப்பினீங்க, நிச்சயமா அவர் சின்னம்மான்னு சொல்லி உயர்வாக தான் பேசுவார். சசிகலா அவர்கள் வந்து அதிமுக இணைந்தால் நிச்சயமாக அது பாஜகவோட ஒப்புதலோட தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன கட்சிகளை வந்து எங்க சின்னத்துல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு நேரத்தில் அது ரொம்ப ஆண்டாண்டு காலமாவே இருக்கிறது. 70 தொகுதியில் அங்க கட்சி தான் வெற்றியை தீர்மானிக்கும் இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கடைசியில போன உடனே 20, 15, 10 இல்ல 30 இப்படி ஏதாவது ஒரு தொகுதிக்கு அடங்கிடுவாங்க. திமுக இந்த முறை தோல்வி விட்டால் 10 ஆண்டுகளாக தோற்றாச்சு, இந்த முறையும் தோற்றாச்சுன்னா ஒரு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும். எப்படி முதல்வர் வேட்பாளர் சண்டை நடந்துச்சோ அதே மாதிரி எதிர்கட்சியில் பதவிக்கு சண்டை நடக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் எம்எல்ஏக்கள்லாம் கடத்தப்பட்ட போது அந்த சிவகுமார் மட்டும்தான் போராடினார். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக வந்து பத்திரிகையாளர்களை வந்து பெற்றெடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழக அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளை முன்வச்சு அவங்களோட கருத்துக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உள்ளே நடக்குது அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் நம்ம கூட பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள் இருக்கார். தமிழக அரசியல் தொடர்பாகவும் தேசிய தலைவர்கள் வந்து இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி குறிப்பாக தேர்தல் வர இருக்கு, பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் சசிகலா அவர்கள் வந்து விடுதலையாகி வர இருக்காங்க தொடர்பாக கோகுலந்திரா ஒரு முக்கியமான பேச்சை வந்து பேசியிருக்காங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம அவர்கிட்ட முன்வைக்கிற கேள்விகளை வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் பொங்கல் காலகட்டம், தேர்தல் ஒட்டி இருக்கு, தேசிய தலைவர்கள் வராங்க, குறிப்பாக ராகுல் காந்தி வராரு, ஜேபி நட்டா, ஆர்எஸ்எஸோட மோகன் பகவத் கூட இங்கே வராரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு. இந்த வருகையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ இந்த முறை வந்து தேர்தல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் கருணாநிதி ஜெயலலிதா, இப்படியான காலகட்டத்திலே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதனால வந்து தேசிய தலைவர்களும் கூட சட்டசபை தேர்தலில் ஒரு பெரிய அளவில் விசிட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்காது. அதாவது அந்த கூட்டணி கட்சிக்காக ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் வருவாங்க, வந்து பேசுவாங்க. இப்போ அதாவது திமுக கூட்டணியில் பிஜேபியோ இல்லை காங்கிரஸ் வந்து அந்த லீடர்ஸ் வந்து ஒரு நாள் வருவாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் அதே கட்சிகள் இருந்தாலும் அந்த தேசியத்தை ஒரு நாள் வருவாங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதாங்கிற ரெண்டு பேர் ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாதனால இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க தென் மாநிலங்களில் கால் ஊன்றணுங்கிறத ரொம்ப நாளாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-6 வருஷத்துக்கு மேலே தாண்டிக்கிட்டதுனால இதற்கு பின்னும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் ஆந்திராவில் கால்வளம் மணிலேயே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாநகராட்சி தேர்தல் தான். ஆனால் அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஹைதராபாத்தில் ரோடு ரோடாக பேரணியை நடத்தினாங்க. அதே மாதிரி உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்திருந்தார். அப்புறம் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அவர் பட்னாவிஸ் வந்தார். இப்படி பிஜேபியில் பெரிய பெரிய தலைவர்களாக வந்து ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னா ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட தலைநகரம், அந்த இடத்த நம்ம மாநகராட்சியை கைப்பற்றணும், அதுக்கு அடுத்த கட்டமாக சட்டசபை தேர்தலில் 2வது இடத்துக்கு வரணும்னு பார்க்குறாங்க. அங்கே அதனால தான் வந்து சந்திரபாபு நாயுடு போட்டியாக வந்து சந்திரபாபு நாயுடு கட்சி வீழ்ந்து கிடக்கிற சமயத்தில் நம்ம 2வது இடத்தை பிடிக்குன்னு பார்க்குறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் கூட ஒரு கருணாநிதி ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாத இடத்துல நாம் நிச்சயமாக வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது, நம்ம அந்த இடத்த பிடிச்சிடலாங்கிறது தான் தொடர்ந்து பிஜேபி பேசிட்டு வந்தாங்க. அதற்கு வந்து என்ன நினைத்தாங்கன்னா இப்போ அதிமுகவும் திமுகவும் தலைவர்கள் பெரிய அளவு பெரிய அந்த காலத்து அந்த கருணாநிதி ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இல்லாவிட்டாலும் கட்சி உடையாமல் சிதறாமல் இருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா மூன்றாவதாக ஒரு முகத்தை கொண்டு வரணும் தான் ரஜினி அவங்க ட்ரை பண்ணாங்க. ரஜினி வந்து வராதது அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த சூழலில் அவங்க அதிமுக திமுக கூட தான் ஏதாவது ஒரு கூட்டணியில் தான் வந்து ரெண்டு தேசிய கட்சி இருக்கோண்டியில் இப்போ பிஜேபியை பொறுத்த மட்டும் அதிமுக கூட்டணியில் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது இந்த தேர்தலில் வந்து அவங்க அதிக இடங்களை கைப்பற்றணும்னா பிஜேபியும் இங்கே நிறைய பிரச்சாரம் பண்ணணும், நிறைய பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். அமித்ஷா அவர்கள் வந்தார்கள், அடுத்து ஜேபி நட்டா, அதுக்கடுத்து இப்போ மோகன் பகவத்தா இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து பிரைம் மினிஸ்டரும் வரலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல இந்த பிஜேபிக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ பொறுத்த மட்டும் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா மாநிலங்களும் தோற்ற போது தமிழ்நாடு மட்டும்தான் அவங்க இடம்பெற்ற கூட்டணியில ஒரே ஒரு தொகுதி போக மீதி 38 தொகுதிகளை
அந்த காங்கிரஸ் இடம்பெற்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இந்த தேர்தலையும் திமுக வெற்றி பெற்று ஒரு தலைமையில் ஆட்சி அமைந்தால் காங்கிரஸ் வந்து தமிழ்நாடு எங்களுக்கு தான் சொந்தம், மதச்சார்பற்ற மாநிலம் அப்படின்னு ஒரு பேசி அகில இந்திய அரசியலுக்கு காங்கிரஸும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னுரிமை முக்கியத்துவம் கருதி இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியா வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இப்ப வந்து தமிழர்களோட முக்கிய பண்டிகையா இருக்கக்கூடிய பொங்கல் தினத்துல வந்து ஒரு விசிட்டை வைக்கிறாங்க. சோ இது வந்து ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகும் அப்படிங்கறத அடிப்படையில தானா, இல்ல நம்ம வேற ஏதாவது எடுத்துக்கலாமா சார்? இல்லை, நிச்சயமாக மக்களோட அதிகமாக கனெக்ட் ஆகணுங்கிறக்காக தான் இந்த பொங்கல் விழாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு முன்பே வந்து நீங்கள் வந்து பிஜேபியை என்னென்ன எடுத்தாங்க பாருங்க, வேல் யாத்திரைன்னு எடுத்தாங்க, கோயில் கோலா போனோம். ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்து அந்த இந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்தி இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தம் பக்கம் இழுக்க வேண்டும். ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களோட இப்போ மத்திய அரசு திட்டங்கள்ங்கிறது அது சாதகமான திட்டமாக இருந்தாலும் பாதகமான திட்டமாக இருந்தாலும் அது மாநில மக்களுக்கு வந்து இந்த மாநில தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்காது. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னடானா, இப்போ இங்கே வந்து மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து திராவிட கட்சிகளோ இல்லை பிராந்திய கட்சிகளோ ஏன் வந்து கால் ஊன்றானா, அங்கே அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவருக்குன்னு ஒரு அந்த ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கும்போது அது இருக்கும். அது வந்து இப்போ மாநில டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பெரிய அளவில் இருக்காது. அதனால தான் அவங்க அந்த மக்களோட மக்களாக சேரணுங்கிறக்காகத்தான் அந்த பொங்கல் விழா போடுறவர்களாக ஈடுபடுறாங்கன்னு பார்க்கணும். சார், இதே மாதிரி கடந்த காலங்களில் தேர்தல் காலகட்டத்தில் இந்த மாதிரி தேசிய தலைவர்கள் வர்றது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா சார்? அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கா சார் கடந்த காலங்கள்? கடந்த காலங்களிலேயும் வந்து தேசிய தலைவர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் ராகுல் காந்தி வந்திருக்காது முன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி காலமாக இருக்கட்டும் இல்லை நேரு காலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் சரி, அதற்கு பின்பு பிஜேபி உருவெடுத்து வந்ததுக்கு பிறகு பிஜேபி தலைவர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. தேசிய தலைவர் வந்து பிரச்சாரம்லாம் ஈடுபட்டுருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1989 இதே மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் மறைந்த பிறகு திமுக வந்து 12 ஆண்டு காலமாக ஆட்சியிலே இல்லை. ஸோ அப்போ திமுகவும் ரொம்ப நலிவடைஞ்சு தான் இருக்குது, அதாவது வீழ்ந்து கிடக்கிறது. அதிமுகவில் எம்ஜிஆர் மறைஞ்சிச்சாலும் அதிமுக வீழ்ந்துருச்சு, இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு இன்றைக்கு எப்படி பிஜேபி ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோ அதே ஸ்ட்ராட்டஜியை அன்றைக்கே வந்து ராஜீவ்காந்தி எடுத்தார். அன்றைக்கு மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் வந்து தனித்து போட்டிட்டது. ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி வந்து அன்னைக்கு ஒரு 30-40 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அவர் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ குடிசைக்குள்ள போயிட்டு வெளியில வர மாதிரி போட்டோக்கள்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அப்போ அவர் நிறைய பிரச்சாரம் பண்ணார் ராஜீவ்காந்தி. அந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சியை அந்தஸ்தை கூட பெறல, ஆனா ஒரே ஒரு சீட்டு தான் ஜெய அணிக்கும் மூப்பனார் தலைமையிலான காங்கிரஸ் அணிக்கும். 27 தொகுதிகள் பெற்று ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராகவும், 26 தொகுதிகள் பெற்று காங்கிரஸும் அன்னைக்கு இடம் பெற்றது. அதற்கு பின்பு அந்த தேர்தலில் வந்து அந்த ராஜீவ்காந்தி எடுத்த முயற்சிகளுக்கான வெற்றி தான் அந்த அளவுக்காவது 26 தொகுதிகளை பெற்றாங்க, தனித்து போட்டிட்டுங்கிறத நம்ம பார்க்க முடியிருக்கேன். சரி சார். சார், இப்போ இதில் இன்னொரு அடுத்த விஷயம் வந்து சசிகலா அவர்களோட இந்த விடுதலை தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா வந்து யாரும் வந்து அவங்கள தவறாக பேசிடக்கூடாது, அவங்க வந்து தவ வாழ்வு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. திடீர்னு பேசுகிறாங்க, ஒரு ஒரு பாசமலையா இல்லை இது என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். சசிகலா அவர்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, என்னைக்கு அவங்க சசிகலா குடும்பத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம், நாங்கள் இரு அணிகளும் ஒன்று சேர்ந்து விட்டோம், ஜெயலலிதாவோட மரணத்தில் இருக்க மர்மத்தை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்லாம் சொல்லி என்றைக்கு எல்லாரும் சேர்ந்தாங்களோ அதுலேருந்து சசிகலா பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் வந்து அதிமுகவில் யோசிக்கத்தான் செஞ்சாங்க. தலைவர்கள் யாருமே வந்து பேசக்கூடாதுன்னு இது பண்ண தான் செஞ்சாங்க. ஆனாலும் கூட ஒரு சில அமைச்சர்கள் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது யாருன்னா குறிப்பாக அந்த ஓஎஸ் மணியம்மா அவர்களாக இருக்கட்டும், இல்லை வேற சில அமைச்சர்கள் வந்து சசிகலாவை பற்றி உயர்வாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு கூட சசிகலாவுக்கு யாருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பேசி கடைசியாக நடந்த பொதுக்குழுவில் கூட கேபி முனுசாமி பேசியில் ஒருத்தர் வெளியில் வர்றதுனால அப்படின்னு மறைமுகமாக சொன்னார். ஒருத்தர் வெளியில் வர்றதுனால ஒன்றும் ஆக போகிறது பேரே பயன்படுத்தலாம். ஆமாம், அப்போது பேரே பயன்படுத்தாட்டி கூட ஒருத்தர் வெளியில் வருவதுனால சொல்லும்போது நிறைய மறைமுகமாக அவர் சசிகலாவை தான் சொல்கிறாரு. அதனால ஒன்று ஆக போவதில்லை ஒன்று சொல்லிட்டு அடுத்த ஒரு வரி ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த வரியை நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்னா, அவருக்கே 1008 பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்போது ஜெயலலிதா சசிகலா அவர்கள் வெளியிலே வந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி கேபி முனுசாமி பேசினார். அதே மாதிரி இன்றைக்கு காலையில் கூட ஒரு பத்திரிகையில் ஆங்கில பத்திரிகையில் முதலமைச்சர் அடுத்த பேட்டியிலையும் சசிகலாவால் நான் முதலமைச்சர் ஆகவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கோகுல முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா இன்னைக்கு அந்த சசிகலாவை உயர்வாக பேசியிருக்கு. அதாவது
அவர் இழிவுபடுத்துற மாதிரி உதயநிதி பேசினாலும் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரு பக்கம். அதுலேயே நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அவர் அந்த அவர் பேசினது ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆகிவிட்டது. அதற்கு உடனடியாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ரியாக்ட் பண்ணாரு, பல கட்சி தலைவர் ரியாக்ட் பண்ணாங்க. நாலு நாள் கழிச்சு இன்னைக்கு திடீர் ஆர்ப்பாட்டம், ஏன்னா இன்னைக்கு காலையில முதலமைச்சர் பேட்டி வந்திருக்கு, இன்னைக்கு இப்படி திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த சூழல்ல தான் வந்து அதிமுக என்ன நடக்குது, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. சசிகலாவை வரவேற்கிறார்களா இல்ல எதிர்க்கிறார்களா அப்படின்னு ஒரு குழப்பம் நமக்கு தெரியுது. அது வந்து இன்னும் போக போற நாள்கள் நெருங்கி வர நாட்கள்ல தான் வந்து அது தெளிவுபடும் நினைக்கிறேன். ஏன்னா சசிகலா அவர்களை இழிவுபடுத்தினதை மட்டும் அவர் கண்டிக்கல, சசிகலா அவர்கள் அம்மாவோடு தவ வாழ்வு வாழ்ந்தவர்னு புகழ ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பி பழையபடி. அந்த இடத்துலதான் ஒரு குழப்பம் இருக்கு. அது இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல அந்த குழப்பத்துக்கான விடைகள் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். சார், நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் அவர்களோட அந்த ஆங்கில நாளிதழ் பேட்டியில வந்து சசிகலானால நான் வந்து சிஎம் ஆல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் இவங்க வந்து இப்படி ஒரு பேச்சை வந்து பேசுறாங்க கோகுலேந்திரா. சோ இதுலயே வந்து அதிமுகக்குள்ள சசிகலா வந்தா இந்த முடிவு எடுக்கலாமா இல்ல இந்த முடிவு எடுக்கலாமான்ட்டு ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்கிறது வெளிப்படையா தெரியுது. சோ அது எந்த அளவுக்கு அதிமுகக்குள்ள இன்னும் பிரச்சனை உண்டாக்கும்? அதான் இப்ப நான் அதான் சொன்னேன், குழப்பம் நிச்சயமா இருக்குங்கிறது தெரியுது. என்னன்னா இப்போ நீங்க இதே இது வந்து நாளைக்கோ இல்லை இன்றைக்கு நீங்க போய் யாராவது ஒரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கிட்ட போய் சசிகலாவை பற்றி கேள்வி எழுப்பினீங்களா, நிச்சயமா அவர் சின்னம்மான்னு சொல்லி உயர்வா தான் பேசுவார். அப்போ அந்த இடத்துல தான் இருக்கு. ஒரு பக்கம் கேபி முனுசாமி சொல்லல, யார் வெளியே வந்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லைன்னு சொல்லுவதும், முதலமைச்சர் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா மௌனம் சாதித்து வந்த முதலமைச்சர் முதல் முறையா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சசிகலா வந்தாலும் அதிமுக எந்த தாக்கம் ஏற்படான்னு சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியா வந்து என்னை அதிமுக எம்எல்ஏக்கள் தான் முதல்வர் ஆக்கியிருக்காங்க, சசிகலா அல்ல அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. அப்போ இருவேறு குரல்கள் அதிமுகவில் இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனா அந்த இந்த யாரெல்லாம் சசிகலாவுக்கு ஆதரவாக போவார்கள், ஆதரவாக அவர் வந்தால் அவரை நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு வெளியில தெரியாம மறைமுகதா தான் இருக்கு. அதெல்லாம் எப்போ வெளிச்சத்துக்கு வரும்னா ஒரு சசிகலா வெளியே வந்ததுக்கு பின்புதான் தெரியும் யாரெல்லாம் அவருக்கு நெருக்கமாக செல்வார்களோ இல்ல கட்சியிலிருந்து அவரை சந்திப்பார்களா, கட்சி அப்போது என்ன நடவடிக்கை எடுக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சசிகலா வந்து அதிமுக இணையறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இணைஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பாஜக வந்து அந்த கூட்டணியில தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்ல பாஜக வந்து இந்த அணி வந்து பிரிச்சு கொண்டு போறதுக்கான ஒரு வேலைகள் நடக்குமா? இல்ல, சசிகலா அவர்கள் வந்து அதிமுக இணைந்தால் நிச்சயமாக அது பாஜகவோட ஒப்புதலோட தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் கூட பிஜேபியோட தான் கூட்டணி அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலையும் கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்வது போல எதிர்கட்சிகள்லாம் இன்னமும் அவங்க மத்திய அரசுக்கு அடிமை அரசாக இருக்கான்னு தான் சொல்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகாட்டி கூட நிச்சயமா உடன்பட்டு தான் இருக்கிறாங்க, பிஜேபியோட உடன்பட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் தான், என்னன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தான், கூட்டணி ஆட்சி கிடையாது. இந்த ரெண்டை மட்டும் எங்களுக்கு விட்டு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்கிற மற்ற எல்லா விஷயங்களையும் பிஜேபி சொல்றதை அவங்க கேட்க தான் செய்யறாங்க. அவங்க பிஜேபி சொல்லி தான் சசிகலா குடும்பத்தினரே ஒதுக்கி வைத்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும், ஏன்னா அவங்க வெளிப்படையாக அறிவித்த பேட்டிகள் தான் எல்லாமே. அப்போ அந்த இடத்துல இருக்கிறதுனால சசிகலா அவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றால் பிஜேபியோட ஒப்புதல் நிச்சயமாக பெறுவாங்க. அது மறைமுகமாவது இருந்தா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இடையில சமீபத்துல டிடிவி தினகரன் டெல்லி போயிட்டு வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் வெற்றி பெற முடியும், அதனால சசிகலா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் டிடிவியை சேர்ந்தவர்கள்லாம் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு அமித்ஷா விரும்புறார். அப்படிலாம் செய்திகள் வந்தது, நிறைய ஸ்பெகுலேஷன் வந்தது. அதனால வந்து சசிகலா அவர்கள் மீண்டும் வந்தாலும் அதிமுக தீவிரமா அரசியல இறங்கி செயல்படுவாரா அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அது வந்து பிஜேபியோட மூவ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அமையும் நான் பாக்குறேன். சார், இதுல இன்னொரு கேள்வி வருது சார். இவங்க ஜெயிலுக்கு போகும்போது இருந்த சூழலுங்கிறது வேற, கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டு கால ஆட்சி கையில் இருந்துச்சு, இப்ப ஆட்சி இல்லை அப்படிங்கும் போது இது அவங்க இவங்களால சீட்டு வாங்கின எம்எல்ஏக்கள்லாம் வந்து திரும்பி வருவாங்க இல்ல அமைச்சர்கள் திரும்ப வருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது பிஜேபி என்ன முடிவெடுக்கிறாங்க ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபியை பொறுத்த மட்டும் நீங்க கட்சி வந்து ஒருங்கிணைந்து இருக்கணும், நீங்க சசிகலா நேரடி அரசியல் வராவிட்டாலும் அவரோட நீங்க கூட்டு அவங்கள வந்து சேர்த்துக்கிறதோ இல்ல மறைமுகமா அவங்க ஆதரவு தெரிவிக்கிறதோ நாங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பிஜேபி சொல்லிட்டா இவங்க எல்லாருமே வந்து சசிகலாவை போய் பார்ப்பாங்க. நிச்சயமா வந்து என்னன்னா ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும் நம்ம, அதாவது என்னன்னா சசிகலா அவர்கள் வந்து அந்த கூவத்தூர்ல இருந்து தான் நேரடியா ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ திரும்பி வர்றப்போ அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு வந்து ஒரு தார்மீக ரீதியில ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கு, அதாவது சசிகலாவை போய் சந்தித்து குறைந்தபட்சம் உடல் நலமாவது விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கு. அது வந்து யாராவது ஒரு அமைச்சர் அதை லீட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் மத்த எல்லாரும் போக வேண்டி வந்துடும். இப்போ ஒரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சென்று நான் சின்னம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து நான் உடல்நலம் விசாரித்தேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாருன்னா அப்ப எல்லாருமே தொடர்ந்து கூவத்தூர்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அளவு அத்தனை பேரும் போய் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதற்கு தகுந்த மாதிரி அரசியல்ல வந்து நிறைய பேச்சு மாறலாம், அப்போ நிறைய ஸ்பெகுலேஷன் வரும், எல்லாம் இருக்கும்.
பிஜேபியை பொறுத்த மட்டும் சசிகலா அவங்க சேர்ந்தவங்க பற்றி கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் சசிகலா கையில் ஒரு ஒரு உறுதியான அதிமுக மீண்டும் வந்து விட்டால் அப்போ வந்து அது வந்து நமக்கான வாய்ப்புகள் குறையும், நம்ம வந்து கட்சியை வளர்க்க முடியாதுன்னு பார்ப்பாங்க. அதனால பிஜேபியை பொறுத்த மட்டும் அதிமுக பலவீனமா இருக்கும்னு தான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக சசிகலா சேர்றதுங்கிறது வந்து பாஜக கையில தான் இருக்கு அப்படிங்கறத ஒரு பெரிய விஷயம். ஆமா நிச்சயமா நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் காரணமா நினைக்கிறேன். என்ன காரணம்னா நீங்க பிஜேபி கூட கூட்டணி சேரக்கூடாதுன்னு பல அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிறைய தலைவர்கள் வெளிப்படையா பேசினாங்க. இப்ப நீங்க முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா வந்து ஒரு டிவி விவாதத்துல நான் கலந்து கொண்டப்போ பேசினாங்க. அப்ப சொல்லும் போது சொல்றேன், நான் என்னோட டேக் மை பாயிண்ட், நாங்க வந்து பிஜேபி இல்லாமலே தனித்தே வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கு, அதை நாங்கள் முதலமைச்சரிடமும் துணை முதலமைச்சரிடமும் சொல்லிட்டோம், நீங்க அது நம்ம எதிர்பார்க்கிற முடிவு வரும் அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்னாங்க. ஆனா அதற்கு பின்புதான் பிஜேபி கூட்டணி வைக்கிறாங்க. அதுவும் கூட இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸோட கூட்டணியாக இருக்கட்டும், அங்கே டெல்லியிலிருந்து லீடர்ஸ் வந்து போயஸ் கார்டனில் வந்து முதலமைச்சர் அந்த அதிமுக போச்சு அன்னைக்கு ஜெயலலிதா அவர் நேரடியாக சந்திச்சு அதுக்கு பிறகு தான் கூட்டணி வரும். ஆனால் ஒரு அரசுகளால் முத்திய உள்துறை அமைச்சர் இருக்கும்போது இங்கே கட்சியோட துணை முதல்வர் முதல்வரும் துணை முதல்வரும் நேரடியாக வந்து நாங்கள் கூட்டணியை தொடர விரும்புகிறோம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த இடத்துல அதிமுக இறங்கி சென்றிருக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ அதனால பிஜேபியோட ஒரு இது இல்லாமல் ஒரு சம்மதமோ இல்ல உடன்பாடோ இல்லாமல் அதிமுக தற்போதைக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது தான் பார்க்க வேண்டியது. சார் இன்னொரு விஷயம் வந்து அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட நிலை, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள். காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து நாங்க பேசி அதிகமான சீட்டு வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதிமுக இது வாசன் அவர்களோட கட்சி எல்லாமே வந்து நாங்க தனி சின்னத்துல நிப்போம் அப்படின்ட்டு தொடர்ச்சியா வந்து பேசுறாங்க. இந்த இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? எலெக்ஷனை ஒட்டி வர இருக்கு, பல மாற்றங்கள் நடக்க இருக்கு, இந்த இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த பொதுவாகவே வந்து இப்போ இல்லை இந்த டிஎம்கேயோ அதிமுகவோ கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை வந்து எங்கள் சின்னத்தில் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னைக்கு நேரத்தில் அது ரொம்ப ஆண்டாண்டு காலமாகவே இருக்கிறது. எப்போவோ இருந்தே வந்து நீங்கள் கலைஞர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கூட அப்படி தான் இருக்கிறது. அதாவது சொன்னு சொல்லப்போனால் 2001 தேர்தல்னு நினைக்கிறேன், 2001 தேர்தலில் அப்போ ஆலந்தூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருந்தது, அதில் ஆர் எம் வீரப்பன் போட்டிட்டார். அவர் வந்து உதயசூரியனில் நில்லுங்க அதான் வெற்றி வாய்ப்பாக இருக்கும்னு சொன்னப்போ கலைஞர் சொன்னப்போ அவர் நான் உதயசூரியன் நிற்க மாட்டேன்னு டிவி சின்னத்தில் நின்னார். அப்போ வளர்மதி வெற்றி பெற்றாங்க, வெற்றி பெற்று அவங்க அமைச்சரான சமயம் அந்த சமயத்தில் அப்போ அந்த மாதிரி இந்த சின்னம்ங்கிறது வந்து வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னு திமுகவும் நினைக்கும் அதிமுகவும் நினைக்கும். அதனால தான் வந்து எங்கள் சின்னத்தில் போட்டிடுங்கன்னு சின்ன கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் திருமாவளவனோ வைகோலோ அவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம்னா இப்போ அவங்க ஒரு 10 தொகுதி வாங்குறாங்க, ஒரு 6 தொகுதி 7 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சா அவங்க கட்சிக்கு வந்து அத்தனை 6 எம்எல்ஏ கிடைக்கிது, இது அத்தனை சதவீத வாக்கு கிடைச்சா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தேர்தல் ஆணையத்தில். அந்த அங்கீகாரம் கிடைச்சதுன்னா அடுத்த தேர்தலில் அவங்களுக்கான பொது சின்னம் வந்து உறுதியாகிவிடும் ஒரே சின்னமாக. ஆனால் அப்போது நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இப்போ இல்லை ரெட்டை இலை சின்னத்திலையோ போட்டிட்டாங்கன்னா அந்த கட்சிக்கான வாக்குகளாக அது போய்விடும். அப்போ இவங்க கட்சிக்கு வந்து எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட போதிய அளவு எம்எல்ஏ இருந்தாலும் கூட அந்த தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் கிடைக்காது. அதற்காகத்தான் அவங்க நாங்கள் தனித்து சின்னத்தில் போட்டிடுறோன்றாங்க. அதே மாதிரி கூடுதல் தொகுதி கேட்கறது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எப்போவுமே வந்து எல்லா கட்சிகளுமே தங்களுக்கான கூடுதலான இடங்கள் பெறுவதற்கு கடைசி வரை போராடுவாங்க. இப்போ நீ காங்கிரஸை கேட்டாலும் பிஜேபி கேட்டாலும் நாங்கள் 60 தொகுதியில் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், 70 தொகுதியில் எங்கள் கட்சி தான் வெற்றியை தீர்மானிக்கும் இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. கடைசியில் போன உடனே 20, 15, 10 இல்லை 30 இப்படி ஏதாவது ஒரு தொகுதிக்கு அடங்கிடுவாங்க. அது திமுக அதிமுகவுக்கும் தெரியும் அவங்கள எவ்வளோ தூரம் பேசணும்னா பேச விட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 234 தொகுதிகளில் நாங்களே தனித்து போட்டிட்டு வெற்றி பெறுவோம்னு பேசுவாங்க. பட் தொகுதி பங்கீடு வரும்போது அந்த கடைசி நேரத்தில் தான் எல்லாம் முடிவாகும். இப்போலாம் வந்து நீங்கள் கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது, அந்த கடைசி நேரத்தில் சீட்டு என்ன எந்த அவங்க கிடைக்கிற தொகுதி கிடைக்குதாங்கிறத வச்சு தான் தீர்மானங்கள் பெரும்பாலும் முடிவெடுக்கப்பட்டு, அதனால் இந்த இடையில பரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இந்த கொஞ்சம் ரெண்டு பேர் மாறி மாறி விமர்சிக்கிறதுலாம் சாதாரணமாகிவிட்டது அரசியலில். அதான் இப்போ இரண்டு பெரும் தலைவர்கள் இருந்தப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தனிச்சு போட்டியிட்டால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு. இப்போ ரெண்டு பேருமே இல்லைங்கும் போது கூட்டணி கூட ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி போய் தான் ஆகணும். ஆமாம் நிச்சயமாக ரெண்டு டிஎம்காவும் அதிமுகவும் என்னன்னா ஒரு இது ஒரு பலப்பட்சமாக ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ திமுக இந்த முறை தோல்வியுற்றால் 10 ஆண்டுகளாக தோற்றாச்சு, இந்த முறையும் தோற்றாச்சுன்னா ஒரு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும் இனிமே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமாங்கிறது. ஏடிஎம்கே இந்த முறை தோத்துட்டாங்கன்னா அதுக்கு அவங்களுக்குள்ள வேற ஒரு சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க, ஆனால் இந்த முறை தோக்கறதுனால ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் என்ன சிக்கல் வரும்னா தோத்ததுக்கப்புறம் யார் தலைவர்னு? அப்போது ஒரு 10 எம்எல்ஏயோ 50 எம்எல்ஏயோ 100 எம்எல்ஏயோ எத்தனை எம்எல்ஏ இருந்தாலும் கூட அத்தனை எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர் யார், ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ, எப்படி முதல்வர் வேட்பாளர் சண்டை நடந்துச்சோ அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு சண்டை நடக்கலாம்,
திருப்பி கட்சியில் வந்து முரண்பாடுகள் ஏற்படலாம், கட்சி திருப்பியும் உடைய வாய்ப்பு ஏற்படலாம், அதுதான் அவங்களுக்கான பயமா இருக்கும். திமுகவை பொறுத்த மட்டும் 10 ஆண்டுகள் தோற்று ஆட்சியில் இல்லாமல் இந்த முறையும் கோட்டை விட்டா கட்சியில உள்ள தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் கட்சி பலமா இருக்குமா அப்படின்னு ரெண்டு கட்சிக்குமே இது வந்து வாழ்வாசாவ போராட்டமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. சார், இறுதியா இன்னொரு கேள்வி மட்டும், சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்றதுக்கான வேலைகள் ஒருவேளை இப்ப நடத்துறாங்க இல்ல இல்ல நடத்தல அப்படின்னாலும் கூட, தேர்தலுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் அவருக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்குமா? ஒருவேளை வெற்றி வாய்ப்பை அவங்க இழக்கிறாங்க அப்படின்னா அது இன்னுமே ஈஸியா இருக்குமா அதிமுகவை டேக் ஓவர் பண்ண? இல்ல அண்ணா, என்னை பொறுத்த மட்டும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, சசிகலா அவர்கள் வந்தா இந்த முறை வந்து அரசியல்ல வந்து தீவிரமா ஈடுபட மாட்டாங்க, அதாவது இந்த தேர்தலில் தீவிரமா அரசியல் ஈடுபட மாட்டாங்க. ஆனா அதற்காக வந்து அவர் அரசியல் விட்டே ஒதுங்கி விடுவா நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் ஜெயலலிதா இருந்த காலத்திலும் கூட அவர் வந்து வெளியிலே வரலையே தவிர பிகைண்ட் த ஸ்கிரீன் எல்லாமே தீர்மானிச்சது சசிகலா தான். அது வந்து அதிமுக காரங்க மட்டும் இல்ல, நீங்க கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் போய் கேளுங்க, அதாவது நிறைய முறை சொல்லியிருக்காங்க. நீங்க தாப்பாண்டி எல்லாம் தாப்பாண்டி எல்லாம் வெளிப்படையா சொல்லியிருக்காரு எங்க கிட்ட பேசுனது யாருன்னு. அதே மாதிரி மற்ற கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க, ஏன்னா கூட்டணியை டிசைட் பண்றது, தொகுதியை முடிவு பண்றது அத்தனையுமே வந்து சசிகலா அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ 30 ஆண்டு காலங்களுக்கு மேல வந்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தியவர் வந்து அரசியலை விட்டு அவ்வளவு சாதாரணமா விட்டு விலகி சென்று விடுவார் நம்ம எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? வரமாட்டாங்க. ஆனா இந்த தேர்தலில் வேணா அரசியல் வராம இருக்கலாம். ஒருவேளை அதிமுக வந்து நாளைக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து ஒருவேளை தோல்வியை சந்திச்சார், அப்போ வந்து என்னன்னா எல்லாருமே அதிமுக அத்தனை பேர் என்ன நினைப்பாங்கன்னா சசிகலா அவர்கள் வந்தால்தான் உறுதியான தலைமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கட்சி அவர் கைக்கே போனாலும் அது ஆச்சரியப்படுறதில்லை. ஒருவேளை அவர் அரசியலுக்கே வரமாட்டேன், அதிமுக நீங்களே பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போனாலும் அதுவும் ஆச்சரியப்படும். இது எல்லாமே நம்ம அசம்சனாக தான் சொல்ல முடியும். பட் என்னன்னா ஒரே ஒன்று பாயிண்ட்டு, அவங்க 30 ஆண்டு காலத்துக்கு மேலே அரசியலில் இருந்திருக்கவங்க, அரசியல்லாம் தெரிஞ்சதுனால தான் அந்த கரெக்டாக வந்து ஓபிஎஸ் இருந்தப்போ நம்ம ஒரு அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னா நம்ம வந்து கையை பத்தணும்னு கூவத்தூர் போன சம்பவங்கள்லாம் நடந்தது. நீங்க வந்து ஒரு பெரிய பலமிக்க தலைவர் இல்லைன்னா அது போன்ற சம்பவங்கள் நடக்கவே நடக்காது அரசியல்ல. அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகாவில் எம்எல்ஏக்கள்லாம் கடத்தப்பட்ட போது அந்த சிவகுமார் மட்டும்தான் போராடினார். அப்போ அந்த மாதிரி எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு பலமிக்க தலைவராக வந்து சசிகலா இருந்திருக்காருங்கிறத நம்ம கடந்த காலங்களை பார்த்துருக்குறோம். அதனால வந்து இந்த தேர்தலோட வந்து சசிகலாவோட அரசியல் வந்து முடிவுக்கு வருமா வராதாங்கிறத தீர்மானிக்க முடியாது. தேர்தலுக்கு பிறகுதான் அவருடைய அரசியல் இருக்குமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியும். சார், தமிழக அரசியல் தொடர்பாகவும் குறிப்பாக சசிகலா அவர்களோட விடுதலை, பாஜகவோட ரோல் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக தெளிவாக வந்து நீங்க விளக்குனீங்க. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. சென்னையில் பிளாட் தேடுறீங்களா? spacebuy.in ல சர்ச் பண்ணுங்க. spacebuy.in பிளாட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்டல். spacebuy.in பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள்.